ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சோஷியல் கிளாஸ் கிளாஸ் 6 ஹிஸ்ட்ரி சாப்டர் 7 நியூ கொஷின்ஸ் அண்ட் ஐடியாஸ். ஃப்ரம் திஸ் லெசன் ஆல்ரெடி வி சோ த ஃபர்ஸ்ட் டூ வீடியோஸ் இன் தட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த ஸ்டோரி ஆஃப் த புத்தா. இன் ஃபர்ஸ்ட் வீடியோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் புத்திசம். இன் செகண்ட் வீடியோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் ஜெயினிசம். ரைட் நோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த சங்கா. ஓகே, லெட் சி. போத் த மகாவீரா அண்ட் த புத்தா ஃபெல் தட் ஒன்லி தோஸ் ஹூ லெஃப்ட் தர் ஹோம்ஸ் குட் கெயின் ட்ரூ நாலேஜ். They arranged for themselves to stay together, the Sangha, an association of those who left their homes. அதாவது இப்போ மகாவீரா அப்படின்றது யார்? ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம். புத்தா அப்படின்றது ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரூ நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம தனிமையாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த வீட்டை விட்டு வெளியேறின அந்த புத்திஸ்ட் ரெண்டு ஜெயினிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்டே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஸ்டே பண்ணுற ஒரு அசோசியேஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த வீட்டை விட்டு வெளியேறின மக்கள் எல்லாருமே சேர்ந்து தங்கிறது தான் சங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் The rules made for the Buddhist Sangha were written down in the book called the Vinaya Pithaka. அதாவது ஸோ அந்த புத்திஸ்ட் சங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து ஒரு எழுதியிருப்பாங்க, அது ஒரு புக்காக எடுத்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கு நேம் தான் என்ன அப்படின்னா வினய பித்தகன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு புத்திஸ்டாக இருக்கோன்னா அவர் என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த புக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரம் திஸ் வி நோ தட் தெர் வாஸ் த செப்பரேட் பிரான்ச்சஸ் ஃபார் மென் அண்ட் விமன். அதாவது இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்னுக்கும் ஒரு விமனுக்கும் நிறைய செப்பரேஷன் இருக்குது அப்படி ஒரு நிறைய லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தென் ஆல் மென் குட் ஜாயின் த சங்கா. However, children had to take the permission of their parents and the slaves that of their masters. Those who worked for the king had to take his permission and the Devotees of the creators of women had to take their husband permission. அதாவது இப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புத்திசம் அதில் ஒன்று நம்ம போய் சேரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மென்னாக இருக்காங்க. மென்னுனா கொஞ்சம் பெரியவங்களாங்களாம் மென்னுன்னு சொல்லுவோம், பாய்ஸ்னால் சின்ன பையனை பாய்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த மென் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா டேரெக்டாக போயிட்டு இந்த சங்காவில் சேர்ந்துக்கலாம். ஓகேவா? வேற இஸ் த பாயா ஒரு சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னா அவனுடைய பேரண்ட் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ பேரண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவன் போய் இந்த சங்காவில் சேர முடியும். ஓகே, இதுவே வந்து ஒரு ஸ்லேவ் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்லேவ் வந்து எப்படின்னா ஒரு ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு ஹையர் பர்சனுக்கு கீழே தான் வேலை செய்கிற ஒரு பர்சன் தான் வந்து ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ அவங்க கிங்கு கிட்டே வேலை செய்யணும், அந்த கிங்கு கிட்டே பெர்மிஷன் வாங்கணும், இல்லை வந்து ஏதோ ஒரு ஓனர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓனர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஸ்லேவ் வந்து இந்த புத்திசத்தில் சேர முடியும். ஓகே, இப்போ விமன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ விமன் வந்து பர்டிகுலராக வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் திருமணமாக இருப்பாங்களே அவங்கள தான் விமன் சொல்லுவோம். ஓகே, இதுவே வந்து கேர்ள் அப்படின்னா அவங்க பேரண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். விமன் அதாவது மேரிடானவங்கள தான் நம்ம விமன் சொல்கிறோம். ஒரு பெரிய ஏஜ்க்கு அப்புறம் அவங்க விமன் சொல்கிறோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இந்த பெர்மிஷன்லாம் இருந்தால் மட்டுமே தான் இந்த புத்திசத்தில் வந்து அவங்க சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் மென் அண்ட் விமன் ஹூ ஜாயின்ட் த சங்கா லிட் சிம்பிள் லிப்ஸ். அதாவது இப்போ ஒரு மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும், ஓகேவா? ஸோ இந்த புத்திசத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு நார்மல் லைஃப், ஒரு சாதாரணமான வாழ்க்கையை தான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தே மெடிடேட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் தே வென்ட் டு சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ் டு பேக் ஃபார் ஃபுட்டு ஜூரிங் ஃபிக்ஸ்ட் ஹார்ஸ். அதாவது ஸோ அப்போ அந்த சங்காவில் சேர்ந்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மெடிடேட் தான் பண்ணுவாங்க, தியானம் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இவங்க எப்போ சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு சில டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த டைமில் மட்டும்தான் அவங்க சாப்பிடணும். ஸோ சாப்பிடணும் அப்படின்னு சங்காவாக சேர்ந்துட்டாங்க அவங்களே ஃபுட்டு சமைச்சு சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த அதனுடைய பெஸ்ட் மோஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மற்றவங்க கிட்டே போயிட்டு பெக் பண்ணி அதாவது பிச்சை எடுத்து தான் ஒரு வேளை சாப்பாடே சாப்பிடணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்துடுறோம், மார்னிங் வரோம், தென் நெக்ஸ்ட் வந்து பிரேக் ஹார் விடுறாங்க, தென் லஞ்ச் ஹார், தென் நெக்ஸ்ட் ஒரு பிரேக் ஹார் விடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு டைம் இருக்கு இல்லையா, ஷெடியூல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கும் மெடிடேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கும். தென் வந்து சாப்பாடு வந்து பெக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் மட்டும்தான் அவங்க போயிட்டு பெக் பண்ணி சாப்பிட முடியும், மற்ற டைம்லலாம் அவங்க போக முடியாது. ஓகே, தென் தட் இஸ் வை தே வேர் நோன் ஆஸ் த பிகோஸ் த ப்ராக்டிக் வேர்ட் ஃபார் த பெக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெக் பண்ணி சாப்பிட்றதால தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிகோஸ் இஸ் நத்திங் பட் இன் ப்ராக்டிக் லாங்குவேஜ் இட் வாஸ் கால்ட் ஆஸ் த பெக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென்
அண்ட் பிக்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பென்னா தான் பிக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விமனா தான் பிக்னிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே தாட் அதர்ஸ் அண்ட் ஹெல்ப்டு ஒன் அண்ட் அதர், தே ஆல்சோ ஹேட் மீட்டிங்ஸ் டு செட்டில் எனி குவாரல்ஸ் த டுக் பிளேஸ் வித் இன் த சங்கா. அதாவது ஸோ அங்கே இந்த சங்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து உதவி செய்து தான் வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க. ஓகேவா, ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சங்கம்ல வந்து ஒரு சில மீட்டிங்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய பர்சனுக்கு ஏதாவது சண்டை, அதாவது கருத்து வேறுபாடு வருது, ஏதாவது ஒரு குவாரல்ஸ் நடக்குது அப்படின்னா, அந்த குவாரல்ஸை சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த பர்சன், ஸோ அந்த குவாரல்ஸ்க்கான ரீசன் என்ன, ஸோ யார் யாருக்கு குவாரல்ஸ், ஸோ அதை வந்து ஸ்மூத்தாக வந்து சால்வ் பண்ணி விடுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன், தோஸ் ஹூ ஜாயின் த சங்கா இன்க்ளூட் த பிராமின்ஸ், க்ஷத்ரியாஸ், மர்ச்சன்ட்ஸ், லேபர்ஸ், பாபர்ஸ், கோர்ட்னர்ஸ் அண்ட் த ஸ்லேவ்ஸ். அதாவது ஸோ இந்த சங்காவில் வந்து யார் யாரெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க, யாரெல்லாம் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிராமின்ஸ் இருப்பாங்க, க்ஷத்ரியாஸ், மர்ச்சன்ட்ஸ், லேபர்ஸ் அண்ட் த பாபர்ஸ் அந்த கோர்ட்னர்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ் எல்லாருமே வந்து இந்த சங்காவில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வித் த அப்ராப்ரியேட் பர்மிஷன். ஸோ யார் யாருக்கு என்ன, யார் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பெர்மிஷன் படி தான் அவங்க அதில் சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி ஆஃப் தெம் ரோட் டவுன் த டீச்சிங் ஆஃப் புத்தா, சம் ஆஃப் தெம் ஆல்சோ கம்போஸ் தி பியூட்டிஃபுல் போம்ஸ் டிஸ்கிரைபிங் தேர் லைஃப் இன் த சங்கா. அதாவது ஸோ இப்போ இவங்க மெடிடேட் பண்ணுறாங்க, தென் ஃபுட்டை வந்து பேக் பண்ணுறாங்க, தென் மோஸ்ட் ஆஃப் த நிறைய டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மற்றவங்களுக்கு வந்து இந்த டீச் பண்ணுவாங்க, புத்தா புத்திசம் பற்றி டீச் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பியூட்டிஃபுல் போம்ஸ்லாம் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. இப்போ போம்ஸ்லாம் வந்து கவிதைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய லைஃப்பை வந்து அவங்க எப்படிலாம் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க, ஸோ அதை வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதனால தான் போய் அவங்க அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அவங்களுடைய லைஃப்பை பற்றி, ஸோ புத்திசத்தை பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற டிஸ்கிரைப் பண்ணி நிறைய போம்ஸ்லாம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன், மொனாஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ மொனாஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டு பிகின் வித், போத் ஜைனா அண்ட் த புத்திஸ்ட் மாங்க்ஸ் வென்ட் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் த்ரூ அவுட் த இயர் டீச்சிங் பீப்புள். அதாவது ஸோ தோஸ் ஆர் ஃபாலோயிங் த ஜெயினிசம், ஸோ பீப்புள் ஆர் கால் ஜெயினா அண்ட் த புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ மாங்க் அப்படின்றது துறவிகள் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அது பெண் துறவிகளாக இருந்தால் நன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒரே பிளேஸ்லேயே ஸ்டே பண்ணி இருக்க மாட்டாங்க, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ வருஷம் முழுவதுமே மூவ் ஆகி போய்கிட்டே தான் இருக்காங்க. ஏன், என்ன பர்பஸ்க்காக மூவ் ஆகி போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய ஜெயினிசம் அண்ட் புத்திசம் வந்து மக்களிடையே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால் டீச் பண்ணுறாங்க, அதனால் ஒரு பிளேஸ்லேயே அவங்க ஸ்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஒன்லி டைம் த ஸ்டேட் இன் ஒன் பிளேஸ் வேர் வாஸ் ட்யூரிங் த ரெயின் சீசன் வென் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ராவல். அதாவது ஸோ இப்போ வருஷம் முழுவதுமே அவங்க ட்ராவல் நடந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிட்டே இருக்காங்க, ஆனால் இவங்க எல்லாருமே எப்போ வந்து ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரெய்னி சீசனில் மட்டும் எல்லோரும் சேர்ந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டைம் வந்து ஒரு பிளேஸ் வந்து ட்ராவல் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும் இல்லையா, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க, ஒரே பிளேஸில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Then there is supporters build temporary shelters for them in the gardens or they lived in natural caves in the hilly areas. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணுற ஒரு சில பர்சன்ஸ் வந்து அவங்களை டெம்பரவரியாக ஒரு சில ஷெல்டர்ஸ் வந்து மேக் பண்ணி தருவாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுவுமே இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நேச்சுரல் கேவ்ஸ், அந்த குகைகள், அந்த ஹில்லி ஏரியாஸ், மலைப்பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஸோ இந்த கேவ்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் தான் வந்து அதிகமாக இவங்க தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் As time went on, many supporters of the monks and the nuns and they themselves felt the need for more permanent shelters and so the monasteries were built. அதாவது இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஸோ நமக்குன்னு, அதாவது இந்த ஆண் துறவியாகட்டும் பெண் துறவைகள் ஆகட்டும், ஓகேவா, ஸோ இவங்களுக்குன்னு நிறைய வந்து சப்போர்ட்டர்ஸாக சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அப்பைக்கப்பே ஒரு தற்காலிகமான ஒரு இடத்தை அடைந்தவங்க, ஒரு பர்மனன்ட் பிளேஸ் இருந்தது அப்படின்னா, ரெய்னி சீசனில் வந்து நம்ம அங்கே எல்லாருமே தங்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, மொனாஸ்ட்ரீஸ்லாம் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, துறவிகள் மடம் சொல்லுவாங்க, அவ்வளோதான், அதை தான் வந்து மொனாஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, ரெய்னி சீசனில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றா போயிட்டு அங்கே சேர்ந்துருவாங்க. ஓகே, தென் திஸ் வேர் நோன் அஸ் த
விகாராஸ், அதாவது ஸோ இந்த துறவிகள் மடம் இருக்கு இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா விகாராஸ் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், த ஏர்லஸ்ட் விகாராஸ் வேர் மேட் ஆஃப் வுட் அண்ட் தென் ஆஃப் பிரிக்ஸ். அதாவது ஸோ இந்த விகாராஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த மடங்கள் மனாஸ்ட்ரீஸ் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக எதை வச்சு பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லைக் வுட்டு அண்டு பிரிக்ஸை வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்வேர் ஈவன் இன் கேவ்ஸ் தட் வேர் டக் அவுட் இன் த ஹில்லி எஸ்பெஷலி இன் வெஸ்டர்ன் இண்டியா. அதாவது ஸோ ஒரு சிலர்லாம் வந்து என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னுமே வந்து ஒரு சில கேவ்ஸில் தான் இருக்காங்க, அதாவது குகைகளில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே நிறைய வந்து குடைஞ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த ஹில்ஸ்லாம் வந்து குடைஞ்சிட்டு ஸோ அங்கேயுமே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பர்டிகுலராக வந்து எந்த சைடு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் இண்டியாவில் அதிகமாக இந்த மாதிரியான கேவ்ஸ் எல்லாமே கேவ்ஸ் மொனாஸ்ட்ரீஸ்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன், யா புத்திஸ்ட் டெக்ஸ்ட் டெல்சஸ், அதாவது இந்த புத்திசம் அதனுடைய கொள்கை அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட் அஸ் த வாட்டர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் லாஸ் தேர் நேம்ஸ் அண்ட் த செப்பரேட்னஸ் ஆஃப் வென் தே ஃப்ளோ இன் டு த மைட்லி ஓஷன், ஸோ த வர்ணா அண்ட் த ரேங்க்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்கெட் அண்ட் வென் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் புத்தா ஜாயின் த ஆர்டர் ஆஃப் மாங்க்ஸ். அதாவது இப்போ நம்ம வாட்டர்லாம் வந்து ரிவர் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிவர்லாம் வந்து ஃபைனலாக போய் எங்கே சேருது அப்படின்னு பார்த்தோன்னா ஓஷனில் போய் சேருது. ஓகேவா, ஸோ அதில் நிறைய ரிவருடைய வாட்டர் சேருது, ஆனால் சேரும்போது இது ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் தென் கங்கா யமுனா இந்த மாதிரி நிறைய ரிவரில் இருக்கக்கூடிய வாட்டர் போய் ஓஷனில் சேருது, ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் அதில் வந்து இது தான் வந்து யமுனா வாட்டர், இது வந்து கங்கா, இது வந்து இந்த மாதிரி பர்டிகுலராக வந்து வாட்டருக்கும் ஒரு நேம் வந்து கிடையாது. ஸோ அதில் சேர்ந்ததுக்கப்புறம் கடல் தண்ணி அப்படி தான் சொல்லுவோம், ஆமாம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போது இந்த மாங்க்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த புத்திசத்தில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த சங்காவிலேருந்து சேர்த்துட்டு அப்புறம் ஸோ அவங்களுக்குன்னு என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு ரேங்க்கோ ஃபேமிலி எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ கேஸ்ட் சொல்கிறோம், கலர்ஸ் சொல்கிறோம், இந்த மாதிரி எதுவுமே ஒன்று கிடையாது. எல்லாருமே வந்து எப்படி வந்து கடல் தண்ணின்னு ஒரு பர்டிகுலர் நேமில் சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்கள மாங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்க சொல்கிறாங்க. நமக்குன்னு எந்த ஒரு வர்ணாஸுமே வேண்டாம். ஓகேவா, நமக்கு ரேங்க் வேணாம், ஃபேமிலி வேணாம், எதுவுமே வேண்டாம். நம்ம எல்லாரும் மாதிரி என்ன அப்படின்னாக்கா ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன், வெரி ஆஃபன் த லேண்ட் ஆன் விச் த விஹாரா வாஸ் பில்ட் வாஸ் த டொனேட்டட் பை த ரிச் மர்ச்சன்ஸ் ஆர் த லேண்ட் ஓனர்ஸ் ஆர் த கிங். அதாவது ஸோ இப்போ இந்த துறவிகள் மடங்கள்லாம் கட்டுறாங்க இல்லையா, அதாவது விஹாராஸ்லாம் பில்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து யாருடைய செலவில் கட்டுவாங்க, அதாவது இந்த மாங்க் இருக்காங்க இல்லையா அவங்களே வந்து ஸ்பெண்ட் பண்ணி பில்ட் பண்ணுவாங்களா, கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது, அவங்ககிட்ட மணியுமே இருக்காது இல்லையா, ஒரு சிம்பிள் லைஃப் தான் வாழறாங்க. ஒரு ஒரு சாப்பாடே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெக் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து மணிலாம் இருக்காது. ஸோ அப்போ அந்த துறவைகள் மடலாம் வந்து யார் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டொனேஷன் தான். ஸோ யார் டொனேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா மர்ச்சன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, மர்ச்சன்ஸ் இந்த லேண்ட் ஓனர்ஸ் அந்த கிங்லாம் இருக்காங்க பாருங்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் டொனேட் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த மொனாஸ்ட்ரீஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் த லோக்கல் பீப்புள் கேம் வித் த gift of food, cloth and the medicines for the monks and nuns. அதாவது ஸோ அப்போ அந்த இப்போ இங்கே ஒரு விஹாரஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை சுற்றி அந்த பில்டிங்கை சுற்றி கண்டிப்பாக நிறைய வில்லேஜஸ் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நிறைய வந்து gift of ஃபுட்டு, அதாவது ஃபுட்டை வந்து ஒரு கிஃப்டாகவே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் cloth, medicines for monks and nuns, அதாவது ஆண் துறவிகளுக்கும் பெண் துறவிகளுக்கும் நிறைய வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறாங்க, cloth கொடுக்குறாங்க, அந்த மெடிசன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த திருவண்ணாமலை சைடு நிறையவே இந்த மாதிரி மடங்கள்லாம் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன் ரிட்டன் தி தாட் தட் த பீப்புள் ஓவர் த செஞ்சுரிஸ் புத்திசம் ஸ்ப்ரெட் டு த மெனி பார்ட் ஆஃப் த சப்கான்டினென்ட் அண்ட் பியாண்ட், யூ வில் லேர்ன் மோர் அபவுட் திஸ் சாப்டர் 10. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து மக்கள் நிறையவே வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணவே வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிளேஸை, அதாவது நம்மளுடைய துணை கண்டங்களில் நிறையவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது எப்படிலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க, ஸோ இதனுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம சாப்டர்
டென்ல பார்க்கலாம் ஓகேவா, இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. த நெக்ஸ்ட் அந்த சிஸ்டம் ஆஃப் ஆஸ்ரமாஸ்லாம் இருந்திருக்கு ஓகேவா, இவங்களுக்கு வந்து அந்த மொனாஸ்ட்ரீஸை தவிர்த்து நிறைய ஆஸ்ரமாஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ அங்கேயுமே வந்து இந்த ஜெயினிசம் புத்திசம் அதை ஃபாலோ பண்ணுற அந்த மக்கள்லாம் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஓகே சில்ட்ரன், இன் திஸ் கிளாஸ் ஸோ ஃபார் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் சங்கா ஓகே. ஸோ சங்காவில் வந்து என்ன அப்படின்னாக்கா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துருப்போம், ப்ளஸ் அதில் சேரணும் அப்படின்னாக்கா என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்குது, யார் யார்கிட்ட பெர்மிஷன், யார் 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 யார்கிட்ட பெர்மிஷன் வாங்குறது பற்றி பார்த்துருப்போம். த நெக்ஸ்ட் ஒன் மொனாஸ்ட்ரீஸ் ஓகே. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ, வி வில் சி ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.